தற்கொலை ஒன்றே தீர்வல்ல, மாணவர்கள் தைரியமாக இருக்க வேண்டுமென திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக முப்பெரும் விழாவினை முன்னிட்டு சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணியின் சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி அசோக் நகரில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச டேபை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த இடத்திற்கு வந்தபோது பள்ளிக்குள் நுழைந்தது போல் மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறினார். விரைவில் தமிழகத்தில் திமுக ஆட்சி மலரும் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், மாணவர்கள் நீட் தேர்வு, ஆன்லைன் வகுப்புகள் உள்ளிட்டவற்றால் தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தினார். ஆன்லைன் வகுப்புகள்லயும் முறைகேடு நடக்குது, சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, ஆன்லைன்ல படிக்க முடியாது அப்படின்னு அந்த மன உடைச்சல்ல எல்லாரும் எல்லாராலையும் வந்து வீட்டுல வந்து ஒரு டேபோ இல்ல லேப்டாப்போ வாங்கி வச்சுக்க முடியாது. அதனால தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடக்கிற முறைகேடுகள்னால பல மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி சில தற்கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 13 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அதற்கு முதல் முயற்சியாக நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கான அத்தனை சட்ட போராட்டங்களையும் எடுத்து சென்று கண்டிப்பாக அந்த நீட் தேர்விலிருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவார். முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞர், மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெ அன்பழகன் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.